So we see for 11th standard business math first to come, exercise 5.5, last class la 5.4 for the so one, first to thing, differentiate with respect to, yes, this is on the, in yaku which is going to be, d by dx of x over n, equal to n into x over n minus 1, this is very very important for the basic idea. Basic இந்த formula வந்து ரொம்ப ஞாபகம் இருக்கும் n into x power n minus 1 இந்த power எழுதி x power அந்த power ஒரு minus வந்து போடும் so இந்த இடத்துல y னு எடுத்துக்கணும் இது என்ன கொடுத்துருக்கோ that you take it as some y function y அப்போ இது differentiate பண்ணலாம் அப்போ எப்படி படிக்கணும் dy by dx இது எப்படி படிக்கணும் differentiation of y with respect to with respect to x. With respect to x, இந்த மாதிரி போட்டு படிக்கலாம் எழுதலாம் சாரி வித் ரெஸ்பெக்ட் x. அப்போ dy by dx differentiation of y with respect to x. இது y இப்படி கூட எழுதலாம் differentiation of y with respect to x. இப்போ இதை differentiate பண்ண போறோம் 3 into x power 4 னா அந்த ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும் x power n ஃபார்ம் தான் So n into x power n minus 1. First time you say this, போக போக practice ஆகிடும் அப்படியே பவர் 1 மட்டும் குறைச்சிக்கணும் 4 னா 3 வரும் 3 னா 2 1 னா 0 அந்த மாதிரி then minus 2 then n into x power n minus 1 n into x power n minus 1 then plus actually differentiation 1 ஏன்னா இது பவர் 1னா இது எழுத வேண்டியதுல சும்மா சொல்லி இருக்கு x பவர் 1 அப்படின்னா n இன்டு x பவர் n மைனஸ் 1 ஸோ n டி பவர் 0 1 ஸோ 1 இன்டு 1 1 ஸோ இது மாதிரி டைரக்டா பே எடுக்கலாம் ஸோ x வேற மாதிரி பையன் இது ஜஸ்ட் பை 1 தென் 8 வந்து 0 இருக்கிறது டிஃபரன்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் டிஃபரன்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்றது ரிவ்யூல பார்த்துருக்கா பின்னால என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கிறத பார்த்து ஸோ 3/4 12 எக்ஸ் க்யூப் மைனஸ் 6 எக்ஸ் ஸ்கொயர் தென் பிளஸ் 1 இது டைரக்டாக பார்த்து ஆன்சர் சொல்லிடலாம் 3/4 12 அதுக்கப்புறம் ஒரு பவரை குறைச்சிக்கலாம் 3/2 6 ஒரு பவர் குறைச்சிக்கலாம் இங்கே எக்ஸ்னா என்ன சொன்னால் 1 ஸோ இந்த 1 மார்க் எல்லாம் வரப்போ அப்படியே டைரக்டாக இது வந்து ஆன்சர் பண்ணிடலாம் நாம் கமிங் டு திஸ் ஒன் இங்கே என்ன வேணும் dy by dx ஈக்குவல் டு இந்த பவர் வந்து மேலே வரும் போதுனா மைனஸ் ஆகிடும் அதே மாதிரி இங்கே 2 பவர் மேலே வரப்போ மைனஸ் தென் 5 இன்ட்டு இங்கே மைனஸ் 1 சேம் மெத்தட் மைனஸ் வந்து அவ்வளோதான் இங்கே n மைனஸ் 1 பவர்ப்போ என்ன நம்பர் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் மைனஸ் 5 அப்படின்னு சொல்லி வரும் ஸோ 5 இன்ட்டு n இன்ட்டு டைரக்டாக கூட எழுதலாம் n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 மைனஸ் 2 தென் n இடத்துல வந்து இதை இதை சைடில் கொண்டு வரணும் இல்லையா ஸோ n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 இந்த 2 சம்பளம் சாதாரணமாக கொஸ்டின் இருக்கிறது n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 தென் பிளஸ் 5 தென் n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 போக்கோ ப்ராக்டிஸ் ஆயிரும் டைரக்டா நிகழ்த்த ஆரம்பிச்சிடலாம் என் இது எப்போ என் மைனஸ் 1 ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20 தென் எக்ஸ் ஓவர் மைனஸ் 5 தென் பிளஸ் 6 3/6 எக்ஸ் ஓவர் மைனஸ் 4 தென் மைனஸ் 5 எக்ஸ் ஓவர் மைனஸ் 2 ஸோ மைனஸ் 20 And then 1 by x power 5 plus 6, 1 by x power 4 minus 5, 1 by x square. Yeah, 1 by x square. So this is equal to minus 20 by x power 5, then 6 by x power 4, 5 by x square. இவ்வளவு பார்த்தீங்க இங்கே எனக்கு 5/4 20 டைம் சேஞ்ச் ஆகிருக்கு தென் 3/4 6 இந்த மைனஸ் என்ன ஆகிருக்கு ப்ளஸ் ஆகிருக்கு தென் இங்கே எப்பல ஒன்று நடத்தும் இந்த பவர் 1 தான் 5 வந்து 5 இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகிருக்கு ஒரு பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும்
denominatorல power 4, power 5 இருக்கு, power 2, 4, 1 வந்து 2. அதுக்கப்புறம் இந்த பையனை அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணி பண்ணி எழுதிட்டாங்க. இப்போ இது வந்து ஒரு டாஸ் மெத்தடா இருக்கும். ஸோ தேங்க்யூ. We see the remaining term in the next video. Thank you.